ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் டி நாஸ்டடமஸ். இவர் யார்? இவர் வந்து ஒரு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு மனிதர். இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? 1503 வருஷத்தில் சேர்ந்தவர். இவர் ஒரு நல்ல ப்ரிடிக்டர் மட்டும் இல்லை, ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறவர் மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு பெரிய மருத்துவரும் கூட. ஸோ இவர் வந்து 2000, அதாவது வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு, இதில் என்ன நடந்திருக்கு, ஸோ இதில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நடக்காமையும் போயிருக்கு, அந்த விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றியும் பேச போகிறோம். இப்போ மக்கள் வந்து இவரை எப்பத்துலேருந்து நம்ப ஆரம்பித்தாங்க, அதாவது வந்து இவர் ஃப்யூச்சரில் ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயத்த எப்பத்துலேருந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, அதோட ஃபஸ்ட் இன்சிடென்ட் ப்ளஸ் வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்க ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நாத்தோடமஸ் இவர் பிறக்கிற வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1503 பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு சிறந்த மருத்துவரும் கூட. இவர் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது எந்த வகையில் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொதுவாகவே வந்து யூத மதத்தை சார்ந்து தான் பிறக்கிறாரு. ஸோ யூதர்களில் மர்ம சாஸ்திரம், அதாவது யூதர்கள் வழிபடுற ஒரு மர்ம சாஸ்திரமான கம்பாலா அப்படின்ற புக்கு மூலிமா இவர் படித்து அந்த இதுவை கற்றுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சில சொல்கிறாங்க. இஎஸ்பி பவர் மூலிமா இவர் சொல்கிறதும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபயர் கேசர், அதாவது வந்து இப்போது நோக்குவர்மம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நோக்குவர்மத்தோட முதல் விஷயமே வந்து நம்ம கண் மூலயமா மற்றவங்களோட மனசை கட்டுப்படுத்துறது. அது வந்து ஸ்டார்ட் ஆகிறது எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நெருப்பை உற்று பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அந்த கண்களுக்கான பவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது மூலயமா மற்றவங்களோட மைண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து பேசிக்கான இது. ஸோ இந்த மூலயமாகவும் இவர் வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 1555 வருஷம் ஒரு புக்கையும் வெளியிடுறாரு. அது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ரொஃபசிஸ்ன்ற புக்கு. இதில் தான் வந்து இவர் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்காரு. இந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை யாராலையும் ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ரெஞ்சில், அதாவது வந்து தொன்மையான ஃப்ரெஞ்சில் இருக்கிற மொழியில் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. இப்போ தமிழில் நாம் பேசுகிற வார்த்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்களால் இப்போ பேசுகிறத ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் வந்து தமிழில் கல்வெட்டுகளில் இருக்கிற மொழிகளை போய் நம்ம இப்போ பார்த்தோன்னா சுத்தமாக நம்மளுக்கு புரியாது. அதே விஷயம் ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரெஞ்சு ரொம்ப தொன்மையான லாங்குவேஜில் இருக்கிறத இப்போ வரவங்க மொழிபெயர்க்கும் போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் அதை மொழிபெயர்ப்பாங்க. ஸோ அந்த ரீசனால தான் இவர் எழுதியிருக்க தி ப்ரொஃபசிஸ்ன்ற புக்கில் இருக்க விஷயத்த நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்காத காரணத்தினால அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இது சொல்லியிருக்காரு அப்படின்றதே மக்களுக்கு தெளிவாக புரியுது. இப்போ இவர் என்னென்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு முந்தைய காலத்தில்? இவர் ஹிட்லரோட எழுச்சியிலேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடக்கிற ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் ஃபயர் வரைக்கும் கணிச்சிருக்காரு. அவர் எப்படி அதை கணிச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராலஜர் அப்படின்ற நம்பகத்தன்மை வந்து மக்களாண்ட எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்டார்டிங்கில் இவர் வந்து முதல் தடவையாக ஹென்ரி கிங், அதாவது வந்து ரெண்டாவது ஹென்ரி கிங்ன்றவருக்கு ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹென்ரி கிங்ன்ற அந்த டைமில் வந்து அவங்க ராஜாக்கள் வந்து நிறைய விளையாடக்கூடிய விஷயம் என்ன, அதாவது வந்து இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து விளையாடுறது கிரிக்கெட்டு அது போல் இருந்தாலும், பழைய காலத்தில் இருக்க அந்த ராஜாக்கள் விளையாடக்கூடிய விஷயம் வந்து ஜஸ்டிங் அப்படின்ற கேம். அது என்ன கேம்னா, ரெண்டு குதிரையில் இந்த சைடு ஒருத்தரும் ஆப்போசிட்டில் ஒருத்தரும் உட்காந்துப்பாங்க, ஃபுல்லாக வந்து கவசத்தை போட்டுப்பாங்க. ஸோ இவங்க இந்த சைடில் இருக்கவங்ககிட்ட ஒரு குத்து ஈட்டி இருக்கும், அந்த சைடில் இருக்கவங்ககிட்டையும் அது போல் ஒரு குத்து ஈட்டி இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் வந்து வேகமாக அவங்கவுங்கள ஆப்போசிட்டில் தாக்கிப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக யார் குதிரையை விட்டு கீழே விழுறாங்களோ அவங்க வந்து இதில் தோல்வியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. பண்டைய ராஜாக்கள் விளையாடின இந்த கேமில் இவர், அதாவது வந்து நார்த்தோடமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹென்ரி டூ கிங் வந்து தனது கண் வலையில் ஈட்டி குத்தி அது மூளையில் தொட்டு அவர் வந்து இறந்துருவார் அப்படின்றத இவர் சாகிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொன்ன மாதிரி இந்த கேமில் அந்த ஹென்ரி டூ கிங் விளையாடும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்க குத்திட்டியால் அவரோட கன்னத்தில் குத்தி, அதாவது வந்து அந்த கண் வலை இருக்கும் அந்த கண் வலையோட ஓட்டையில் குத்தி அந்த குத்திட்டு போய் மூளையில் பட்டு அவர் வந்து 3 நாள் கழித்து அந்த இடத்துல இறந்துட்டார். ஸோ அந்த இறந்த விஷயம் வந்து பப்ளிக்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆல்ரெடி இவர் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயம் சேர்ந்தே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதுலேருந்து தான் ஆஸ்ட்ராடமஸோட ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து மக்கள்கிட்ட பரவலாக பேசப்பட்டது. இதுக்கப்புறம் அங்கே இருந்த அரசு என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள அந்த நாஸ்ட்ராடமஸை
தனது அரசவைக்கு கூப்பிட்டு நீங்கள் எங்கள் கூட அரசு குருநாதரா இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த அரசை வந்து அவங்க கூட நாஸ்ட்ராடமஸாக வச்சிட்ருக்காரு அந்த ஆரம்ப கட்ட காலத்தில். ஸோ இது வந்து விஷயம் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய கசிய நிறைய பேர் வந்து நாஸ்ட்ராடமஸோட ப்ரிடிக்ஷன்ஸை பற்றி அதுக்காண்டியே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆகி எல்லா மக்களும் வந்து இவர்கிட்ட இவரோட ப்ரிடிக்ஷன்ஸை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வழியில் போகிற ஒரு வழிபோக்கரை நிறுத்தி வணங்கியிருக்காரு நாத்தோடமஸ். எதனால் என்னையாங்கயா வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கர் வந்து நாத்தோடமஸ் கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து அவர் அப்போ எதுவும் சொல்ல சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு போயிட்டு, அதாவது பின்வரும் காலத்தில் அந்த நாத்தோடமஸ் வணங்கின மனிதர் வந்து பின்னாடி வந்து ஒரு போப்பாண்டவராக ஆகியிருக்காரு. இது வந்து முன்ன இருக்க ஹிஸ்ட்ரியில் வந்து இதிலிருந்து இவரோட நாத்தோடமஸோட பேர் வந்து ரொம்ப பெரிய அளவில் பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இவரோட பேர் வந்து அப்போ தான் பரவுச்சானா இப்பயும் நாம்பெல்லாம் பரப்பின்னு தான் இருக்கோம். இதில் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சில விஷயத்தை பற்றி பேசிடுவோம். இவரோட ப்ரிடிக்ஷனில் நெப்போலியன் முதற்கொண்டு எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஹிட்லரோட எழுச்சி விழுச்சி இது ரெண்டுத்தையுமே அவர் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. பேர் முதற்கொண்டு அவர் வந்து ஹிட்லர்னு மென்ஷன் பண்ணல, ஹிஸ்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேபி பண்டைய கால மொழியில் கூட இருக்கலாம், நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்க நேம் வந்து ஹிஸ்டர். ஹிட்லரோட ரைசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அந்த ஜெர்மன் நாடு வந்து மிக வேகமாக மேலே வர்றதுக்கான முக்கியமான காரணமும் ஹிட்லராக தான் இருந்தார். அதே அந்த வேர்ல்டு வார் டூ எண்டில் அந்த ஜெர்மன்ற ஒரு நாடு ரொம்ப பின்தங்கிறதுக்கு காரணமும் இதே ஹிட்லராக தான் இருந்தார். இதை வந்து இவர் 1555 வருஷமே இவர் ப்ரிடிக் பண்ண தி ப்ரொஃபசிஸ்ன்ற புக்கில் தெளிவாக பேர் முதற்கொண்டு தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. இவர் வந்து இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் குவாண்டம் அப்படின்ற ஒரு செய்யுளுக்கு கீழே தான் கொடுப்பாரு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டு வரியில் இருக்கோ அது போல் 4 வரியில் எழுதுவார். சாதாரணமாக அது பண்டைய மொழின்றதுனால இவர் வந்து சாதாரணமாக நார்மலாக எழுதுனாவே இப்போ இருக்கிற உங்களுக்கு புரியாத இருந்திருக்கும். அந்த காலத்தில் இவர் வந்து விடுகதை போல தான் இந்த 4 வரியான விஷயத்தை குவாண்டம் உள்ள அடக்கி எழுதியிருக்காரு. ஸோ அதனால தான் இது நடந்ததுக்கப்புறம் இப்போ வந்து புரிஞ்சிக்க முடிகிற விஷயமா இந்த புக்ஸில் இருக்க விஷயம் இப்போ நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹிரோஷிமா நாகசாகி அதில் வந்து ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த அணுகுண்டு தாக்குறதை பற்றி எழுதலை, அந்த அணுகுண்டு தாக்குறதோட விளைவுகள் எப்படி இருக்கும், அதாவது வந்து அது குறிப்பிட்ட சுற்றளவில் இருக்க ஒரு மக்களால் கூட வாழ முடியாது அப்படின்ற டீட்டெயிலும் வந்து அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காரு. அதாவது வந்து 1555 வருஷம் இது போல் அணுகுண்டுன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது கூட அந்த டைமில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு குண்டு விழுந்து இந்த மக்கள் வந்துலாம் இறப்பாங்க அப்படின்றத விஷயத்த அவர் அப்போவே கணிச்சு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இறக்குற விஷயத்த இவர் ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது வந்து இவர் இறக்க போகிற அன்னைக்கு முன்னாள் நைட்டு வந்து அவங்க கீழே வேலை செய்கிறவங்கிட்ட இவர் சொல்லிகிட்டே போய் படுத்திருக்காரு, நீங்கள் நாளைக்கு வந்து என்னை பார்க்காதீங்க, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்திருக்காரு. அதுபோல் மறுநாள் வந்து அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல இறந்துருக்காரு. அவரோட இறப்பை கூட அவரால் தெளிவாக கணிக்க முடிஞ்ச அளவுக்கு அவரோட வந்து அந்த கணிப்புகள் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நாளடைவில் ரொம்ப புகழ்பெற ஆரம்பிக்கும் போது, இப்போ 1971 வருஷம் அந்த பாடி இருக்கிற இடத்துல, அதாவது வந்து அவரோட சவப்பெட்டி இருக்கிற இடத்துல 3 மனிதர்கள் போய் அந்த உடலை தோண்டி வெளியில் எடுத்தாங்க. எதனாலனா அந்த மண்டை ஓடுல ஆல்கஹால், அதாவது வந்து ஒயினை ஊற்றி குடிச்சுனா நம்மளுக்கும் அவரோட சக்தி வரும் அப்படின்ற ரீசனுக்காண்டி அந்த உடலை போய் தோண்டி எடுத்து அந்த மண்டை ஓடுல ஒயினை ஊற்றி குடிச்சிருக்காங்க. இப்படி மேலே தூக்கி குடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் வந்து ஃப்ரெஞ்சு வார் நடந்துருந்துச்சு. ஃப்ரெஞ்சு வார் நடந்துருக்கும்போது அந்த குண்டு வந்து அவரோட கழுத்தில் பட்டு அந்த மனிதர் இறந்துட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அவரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா 1791 மேன்ற பதிச்ச ஒரு சின்ன டாலர் இருந்திருக்கு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சவப்பெட்டியை வந்து மே மாதம் 1791 வருஷம் வந்து தோண்டுவாங்க. ஸோ ஆனால் என்னோட சவப்பெட்டியை தோன்றவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்றதும் அந்த புக்கில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதே போல் 1791 வருஷம் வந்து தோண்டி எடுத்து அந்த மது ஊற்றி குடிக்கும்போது அவங்களோட கழுத்தில் அந்த புல்லட் பட்டு, எங்கேயோ இருந்த புல்லட் வந்து பட்டு அவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க. நாளடைவில் அந்த கூட வந்த 2 பேரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக நடக்கிற சீரழிவுகள், அதாவது வந்து உலகம் வந்து மிகப்பெரிய அளவில்
அழிவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டாக கூட இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் ஃபயர் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிச்சு. அண்டார்டிகாவில் இருக்கிற பனி வந்து மிக வேகமாக உருக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து கடல் மட்டும் மிகவும் வேகமாக ஏறுது அப்படின்ற இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் அவர் சொன்ன விஷயமா என்ன நடக்குமா அப்படின்றது இதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நான் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்ல, 9/11 ஃப்ளைட் கிராஷை வந்து நான் சொல்லவே இல்லை. எதனால் அப்படின்னா அவர் சொன்ன வருஷத்துக்கு தள்ளி தான் அது நடந்திருக்கு. அவர் வந்து 1999 அந்த ஃப்ளைட் கிராஷ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ட்வின் டவர் தாக்குதல் நடந்த வருஷம் 2001, 2 டிஃப்ரெண்ட் ஆகியிருக்கு. ஆனால் வந்து அது ஒரு மில்லினியமே வந்து கணக்கு பண்ணுறதுனால நான் அந்த விஷயத்தை சேர்க்கவே இல்லை. அவர் வந்து இந்த புக்கோட லாஸ்ட்டில் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு, நான் வந்து கணிதத்தில் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இயர்ஸ் மாறுபடலாம் அப்படின்ற விஷயத்தையும் அந்த புக்கோட எண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேபி இவர் சொன்ன விஷயம் இவருக்கு கணக்கு கொஞ்சம் சரியாக தெரியாதனால மாறி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அது 2 இருந்தாலும் ஹிஸ்ட்ரி வைஸில் கணக்கு பண்ணும்போது அது மில்லினியம் தான் கணக்கு பண்ணுவாங்க. அதனால் இவர் சொன்ன அந்த விஷயம் வந்து நடக்கலை அப்படின்றத இவங்க முடிவு பண்ணி. ஸோ இவரோட ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் என்னென்ன அப்படின்றத நான் என்னோடய அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப பெரிய அளவில் போயிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 17-18 பக்கத்துக்கு மேலே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. நான் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக அந்த 2020 மேலே என்னென்ன ப்ரிடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். தேங்க்யூ.